இது பிஜிடிஆர்பி தமிழுக்கான அடுத்த 100 வினா விடைகள். இது ஒரு சிறிய திருப்புதல் தான், பகுதி 4வது பகுதி. இதை காதால் கேட்டு ஒரு குறிப்பேட்டில் குறிப்பெழுதி வச்சு பயன்பெறுமாறு நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக, முற்பிறப்பில் மணிமேகலையின் பெயர் இலக்குமி. மணிமேகலையின் முற்பிறப்பு கணவன் பெயர் ராகுலன். மணிமேகலையின் பழம்பிறப்பை உணர்த்தியது புத்த பீடிகை. மணிமேகலையில் வரும் 5 வனங்கள்: இளவந்திகை வனம், உய்யாவனம், சம்பாவாதினம், கவோவனம், உவவனம். மணிமேகலை அமுத சுரபியை மணிப்பல்லவ தீவில் உள்ள கோமிகி எனும் பொய்கையிலிருந்து ஆரம்பித்தாள். அடுத்ததாக, அமுத சுரபியில் முதன் முதலாக வாழ்த்து கூறி உணவிட்டவள் ஆதிரை. ஆபுத்திரனின் தாயார் பெயர் சாலி எனும் அந்தனப்பெண். மணிமேகலையை சிறையிலிட்டு துன்புறுத்தியவர் ராசமாதேவி. மணிமேகலை காயசண்டிகையின் வடிவத்தை மேற்கொண்டால் இளவரசன் உதயகுமாரனை வெட்டி கொன்றவன் காஞ்சனன். மகனை இழந்த ராசமாதேவிக்கு அறிவுரை கூறியே ஆற்றியவள் மணிமேகலை. மணிமேகலை முதன் முதலில் காயசண்டிகையின் பசியை நீக்கினாள். மணிமேகலையில் வரும் துறவி அரவண அடிகள். உலக துன்பத்திற்கு காரணம் காமம், வெகுளி, மயக்கம் என்று அரவண அடிகள் மணிமேகலைக்கு அறிவுறுத்தினார். உதயகுமாரனின் முற்பிறப்பு பெயர் ராகுலன். மணிமேகலையின் தோழி சுதமதி. மணிமேகலையை மணி பல்லவ தீவிற்கு தூக்கி கொண்டு சென்றது மணிமேகலா தெய்வம். திருமூலர் வாழ்ந்த ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. 10 திருமுறை பாடல்கள் 3000. திருமந்திரத்தில் உள்ள அதிகாரங்கள் 232. அடங்கியுள்ள தந்திரங்கள் 9. 11 திருமுறை காரைக்கால் அம்மையார் பாடிய பாடல்கள். காரைக்கால் அம்மையார் இயற்றிய நூல்கள் 4. காரைக்கால் அம்மையாரையே அம்மையே என்று அழைத்தவர் சிவபெருமான். அவருடைய இயற்பெயர் புனிதவதியார். அவருடைய கணவர் பாமதத்தன். திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் கண்டுகளித்தது சிவனின் திருநடனம். காரைக்கால் அம்மையாரின் வரலாற்றை பாடியவர் சேக்கிலார். அடுத்ததாக, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் எனும் பெயரில் உள்ள நூல்கள் 2. காரைக்கால் அம்மையார் எழுதிய மொத்த பாடல்கள் 143. பக்தி இலக்கியத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் காரைக்கால் அம்மையார். திருமந்திரத்தின் வேறு பெயர்கள் திருமந்திர மாலை, தமிழ் 3000. திருமூலருக்கு திருவாவடுதுறையில் கோயில் உள்ளது. சித்தாந்தம் என்ற சொல் முதன் முதலில் திருமந்திரத்தில் வந்துள்ளது. அடுத்ததாக, பன்னிரு திருமுறைகள் என்று அழைக்கப்படுபவை சைவ இலக்கியங்கள். இது பல்லவர் காலத்தை பற்றி பார்க்குறோம். பல்லவர்களின் காலம் கிபி 600 முதல் 850 வரை. தேவாரம் என அழைக்கப்படுவது 7 திருமுறைகள். அதில் 3 திருமுறைகளை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறையின் ஆசிரியர் திருநாவுக்கரசர். 7 திருமுறைக்கு சுந்தரர். 8 திருமுறைக்கு மாணிக்க வாசகரின் திருவாசகம். 10 திருமுறை திருமூலரினுடைய திருமந்திரம். 12 திருமுறை சேக்கிலாரின் பெரிய புராணம். திருஞான சம்பந்தரின் காலம் 7 நூற்றாண்டு. திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் சம்பந்தர். சம்பந்தரின் பாடிய பதிகங்கள் 1212. உமையம்மையாரிடம் ஞானப்பால் உண்டவர் திருஞான சம்பந்தர். திராவிட சிசு என்று சங்கரால் போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஆண் பனைமரத்தை பெண் பனைமரமாக மாற்றியவர் திருஞான சம்பந்தர். இன்தமிழ் இயேசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். பக்தி இலக்கியத்தின் முன்னோடி திருஞான சம்பந்தர். சம்பந்தர் பிறந்த ஊர் சீர்காழி. அவருடைய பெற்றோர் சிபாத இருதயர் பகவதியார். இறைவனோடு 16 வயதிலேயே கலந்தார். சம்பந்தர் இறைவனோடு கலந்த ஊர் திருப்பெருமண நல்லூர். சமணர்களோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்தவர் திருஞான சம்பந்தர். சம்பந்தர் காலத்தில் சமணத்தை போற்றிய பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன். திருநாவுக்கரசரின் காலம் 7 நூற்றாண்டு. பாடிய பாடல்கள் 3066. பெற்றோர் புகழனார் மாதினியார். நாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். நாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார். நாவுக்கரசர் சமண சமயத்தை சார்ந்தபோது பெற்ற பெயர் தர்மசேனர்.
அப்பனே என்று அழைத்தவர் திருஞான சம்பந்தர். நாவுக்கரசருக்கு ஏற்பட்ட நோய் சூளை நோய். நாவுக்கரசரின் தமக்கையார் பெயர் திலகவதியார். நாவுக்கரசர் என்ற பெயர் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பாடிய முதல் பதிகத்தின் பெயர் கூற்றாயினவாறு விளக்கிலீர். தாண்டகம் என்பது ஒரு வகை பண். தாண்டக வேந்தர், தாண்ட சதுரர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தமிழ்ச்சங்கம் பற்றி முதன்முதலாக குறிப்பிடப்படுபவர் திருநாவுக்கரசர். நாவுக்கரசர் வாழ்ந்த ஆண்டுகள் 81. வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். சுந்தரர் வாழ்ந்த காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் பாடிய பாடல்கள் 1026. சுந்தரர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டில் உள்ள திருநாவலூர். சுந்தரரின் பெற்றோர் சடையனார், இசைஞானியார். மீண்டும் இதேபோல் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. மெட்டீரியல் தமிழ் இன்ஃபோடெக் சேனலுடைய ஒரு சாதாரண சின்ன மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்த வினாக்களை படித்து நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்புகளை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயன்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.